இப்போ தக்காளி புதினா சட்னி பண்ண போகிறேன். தக்காளியும் புதினாவும் போட்டு காக்கில் தக்காளி வாங்கி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கை புதினா இல்லை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வத்தல் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தந்தல் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சின்ன சீரகம், கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இதில் ஒரு 4 வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. ஒரு கை சின்ன வெங்காயம், கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த தக்காளி வச்சேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, புதினா சேர்த்துக்கலாம். இதோட 1 கப்பு மல்லி இலை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கும். இது வந்து மல்லி இலை புதினாவில் போட்டோம்னா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லேசாக வதக்கினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மல்லி இலை புதினாவில் போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இனிமேல் நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ தாளிப்பு ஊற்றுறோம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சமாக கடுகு ஊற்றுறோம். தாளிச்சு நல்லா டேஸ்டாக இருக்கும். தக்காளி புதினா சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பண்ணுங்க.